இன்று வானிலை மிக தெளிவாக உள்ளது. மக்கள் கடற்கரையில் மகிழ்ச்சியாக இருக்க இன்று சரியான தருணம். இன்று விடுமுறை என்பதால் கடற்கரையில் அதிகமாக கூட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விரிவான செய்திகளுடன் உங்களை 10 மணிக்கு சந்திக்கிறேன். வணக்கம். ஹலோ, ஸ்டேஷன் 23, நான் டோனி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம் சார்? ஹீதர், இன்னும் 2 வருஷம் செட்டில் ஆயிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே சொல்றேன்? இத்தனை காலமா இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. அப்ப நம்ம ரெண்டு பேரோட காதல் இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. முடிவா இப்ப என்னதான் சொல்றேன்? கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாத, சீக்கிரம் சரி பண்ண பாக்கறேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. நான் யோசிக்காம எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லவன் இல்ல. அவன் நல்லவனா கேட்டவனா நான் முடிவு பண்ணிக்கிறேன். நம்ப வச்சு ஒரு நாள் கழுத்து இருக்க போறான், அப்ப தெரியும். போறாம இல்ல பேசாத. இந்த பீச்ல அவன் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தப்பவே என் வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பொதுமக்களுக்காவது பிரச்சனை வராம பாத்துக்கணும். பிரச்சனை வந்துருச்சு. என்ன? பொதுமக்கள் கார் பார்க் பண்ற இடத்த காலனி அவங்க ஆட்களும் பிளாக் பண்ணிட்டாங்களா? இதே வேலையா போச்சு. அவனை பத்தி சொன்னா மட்டும் இங்க இருக்கிற உங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் காலனியோட மேனேஜர் கிட்ட பேசினேன். கட்டடம் கட்டுற இடத்துல யாரும் கார் நிறுத்த கூடாதுங்கிறதுக்காக டெம்பரரியா தான் பிளாக் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். உங்க ஃப்ரெண்டு காலனிக்கு போன் பண்ணி பிரச்சனை வராம பாத்துக்க சொல்லுங்க. ஏய் பீட்டர், நில்லு நில்லு. பீட்டர், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் பாருக்கு. உனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு, நீ கிளம்பு. ஹலோ பீட்டர், பீட்டர் என்னாச்சு? அவனுக்கு என்னாச்சு? எல்லாம் காதல் படுத்துற பாடு. காதல் ரொம்ப சுகமானது இல்ல? இந்த காதல் கத்திரிக்காலாம் எனக்கு ஒத்து வராது பாபு. வானிலை பற்றிய ஒரு முக்கிய செய்தி. இன்று காலை 6:30 மணி அளவில் தெற்கு கடல் பகுதியில் 5.5 ரிக்டர் அளவில் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.
அப்படியா? இல்ல இல்ல பரவாயில்ல, கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். காலின், நான் சொல்றத கேளு. பீட்டருக்கும் உனக்கும் அனாவசியமா பிரச்சனை வேண்டாம். நீ டென்ஷன் ஆகாத, அவனுக்கு என் மேல வேற வெறுப்பு, அவனை நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், கவலைப்படாத. அவன்கிட்ட நீ சண்டை போடக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு. ஓகே ஓகே. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணு. சரி, பாய். வேலையை முடிக்காம சைன் பண்ண சொன்னா எப்படி? ரொம்ப கெஞ்சரா, சைன் பண்ணி கொடுத்துடலாமா? முடியாது, தப்பு பண்ணவங்க முழுசா பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாகணும். ஏதோ தெரியாம ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்ட, அதுக்காக என்னையே டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஓகேவா? எல்லாம் நேரம் தான். டோனி பிளீஸ், நான் பாவம் இல்லையா? சாரி கண்ணா, என்னால முடியாது. ஏன் முடியாது? என்ன செஞ்சது தப்பான நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தண்டனை. ஓ, தெரியாதனமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டி ஷாப்பிங் சென்டர்ல திருந்தது தப்பா போச்சு. பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணும்னா நீ உன் டாடி மம்மியை கூட்டிட்டு வரணும். ஹோ, டாடி மம்மி தானே? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துரு. டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடப்போட யாரும் இல்ல. வருங்கால தலைமுறைய பாத்தியா? நாடு என்ன ஆக போதும்? டாடி மம்மி வீட்டுல இல்ல, தடப்போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாத. ஹே டோனி, இங்க பாரு. டாடி மம்மி, ஹே டாடி மம்மி, டாடி மம்மி வீட்டுல இல்ல. என்ன ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பாரு. நானே போட்டு விடவா? எப்படி இருக்கு? வாவ், நீ இப்படி ஒரு அழகான கிஃப்டை எனக்கு என்ன கொடுப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. பாபி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. விளையாடாத. இல்ல, உண்மையாதா? கல்யாணம்னா
நீ சந்தோஷப்படுறத பார்த்தா நிச்சயம் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா தோணுது. எனக்கு சம்மதம் தான். எப்போ? இப்ப கூட பண்ணிக்கலாம். அப்பா அம்மா கூட கார்ல தான் வெயிட் பண்றாங்க. ஆனா நான் இப்போ கல்யாண ட்ரெஸ்ல இல்ல, அதனால இன்னொரு நாள் வச்சுக்கலாம். எனக்கு ஓகே. அப்ப உடனே நடத்திட வேண்டியதா? கல்யாணம் எனக்கு என்ன சொல்லு. அடுத்த மாசம் முதல் வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கு, உனக்கு ஓகேவா? எதுக்காக நம்ம அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? இல்ல கல்யாணம்னா நிறைய ஏற்பாடுகள் பண்ண முடியும். அதுக்கு என்ன? இப்போ பொறுமையா ஏற்பாடு பண்ணா ஊரையே அசத்திடலாம். இந்த பீச் முழுக்க பந்தல் போட்டு ஊரையே கூட்டி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கலக்கு கலக்கிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நரம்பு கொடுத்து வச்சவ. பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத எனக்கும் ஒரு ப்ரொஃபசருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ மட்டும் என்ன சும்மாவா? சொல்லு. ஒரு நாடக நடிகன் ஆகணும்னு கூத்துப்பட்டறையில போய் சேர்ந்தேன், ஆனா அதை வச்சுக்கிட்டே எனக்கு வேலை கொடுக்க போறான். நீ தான் கஷ்டப்பட போற. அத நினைச்சா உனக்கு பயமா இருக்கா? இல்ல, நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆவ. I love you, Bobby. Bobby, என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் ஓவர குஷி ஆயிட்ட மாதிரி இருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். உண்மையாவா? ஆமா. ஓகே, ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ ஹீதர் சின்ன வயசுல இருந்தே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீதர், எனக்காக கொஞ்ச நேரம் பெர்மிஷன் தர முடியுமா? இப்பவா? ஆமா, எங்க கல்யாணத்தை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம தனிமை வேணும். ஆமா. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஹீதர். ஹாஃப் அவர்ல வந்துடணும். ரொம்ப அழகா இருக்கு. ஏய், காத்து வேகமா அடிக்குது, நல்லா பிடிச்சுக்கோ. புதுசா துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சிருக்கா? போலீஸ் சார் புரியா? இல்ல, இது சாதாரண வேட துப்பாக்கி. ஒரு சின்ன டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். நாம எப்ப கிளம்புறோம்? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போறேன். வேலைக்கு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுன்னு தெரியும்ல. இதுக்குள்ள நான் பிகினி டாப்ஸ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ என்ன பிகினில பாக்கணும்னு ஆசைப்படுற? சரி, கழட்ட. பார்த்ததுக்கே இப்படி அசந்து போயிட்டா எப்படி? இந்தா ஜொல்லு வடிது, இதை வச்சு தொடச்சுக்க. நீ எல்லா பசங்க கிட்டயும் இப்படிதான் பழகுவியா? பிடிச்சிருந்தாவே எந்த பொண்ணு பழகுவா? எனக்கு உன பிடிச்சிருக்கு, அதனால பழகுற. இப்ப முடியாது. என்னது? நான் டியூட்டிக்கு வந்து 5 மணி நேரம் ஆச்சு. இதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் திருன்ன பொருளோட மதிப்பு 10 ரூபாய் கூட கிடையாது. இன்னும் நீ உன் தப்ப உணரல? தப்ப உணர அளவுக்கு நான் என்ன கொலைய பண்ணிட்ட? அப்படியே இருந்தாலும் அவனுங்க ஏகப்பட்ட வேலைய வச்சு விக்கிறானுங்க. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன், அதே பேசிட்டு இருக்க. குழந்தைங்க செஞ்சா தெரியாம செஞ்சதுன்னு சொல்லலாம். இப்படியே பேசிட்டு இருந்தா நான் உன்ன மறந்துடுவேன். ஜாக்கிரத. உன்னை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும். நிச்சயமா இதுக்காக நீ வருத்தப்படுவ. யாரு? நானா?
நீ என்ன பயங்கரமா லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், உண்மைதானே? உண்மைதான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா நான் முயற்சி பண்றேன். ஹீதர், யாரும் பெர்மிஷன் இல்லாம பேரா சைலிங் பண்றாங்களா? என்னன்னு போய் பாருங்களேன். ஹலோ, உங்க பாஸ் கால் பண்ணுங்க. வாங்க கூட்டிட்டு போறேன். கால் பண்ணுங்க. காரிடார்ல இருக்காரு. காலின், நீ தான பீட்டர்? நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பாறைய வேட்டு வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கோம். உடைக்க லைசன்ஸ் கூட இருக்கு. லைசன்ஸ் காட்ட முடியுமா? அதை உங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் இல்ல. வேற ஏதாவது? பார்க்கிங் பிளேஸ் எதுக்கு பிளாக் பண்ணீங்க? அது டெம்பரரி தான், பப்ளிக்கோட சேஃப்டிக்காக. அது பப்ளிக்கோட இடம், உங்க இஷ்டத்துக்கு பர்மிஷன் இல்லாம அந்த இடத்த அப்படி எல்லாம் பிளாக் பண்ண முடியாது. பீட்டர், நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைய ஆபீஸ் விஷயத்துல நுழைக்க பார்க்காத. பார்க்கிங் இடத்த எதுக்கு பிளாக் பண்ணீங்கன்னு தான் கேக்குறேன். எங்க வேலை நடக்கும்போது கார்ஸ் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி பிளாக் பண்ணிருக்கோம். ஹீதர் இப்ப என்ன காதலிக்கிறாங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணாத. ஹீதர் இந்த விஷயத்துல இழுக்காத. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு பாப்போமா? சரி காலன், உங்களுக்காக தனி இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். ஆனா நீங்க அதையும் மீறி பப்ளிக்கோட பார்க்கிங் பிளேஸ் ஆக்கிரமிச்சிருக்கீங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, பொதுமக்கள் போறதுக்கு வசதியா ரோட ஒரு 100 அடி தூரம் உள்ள இழுக்க போறேன். அங்கதான் தோண்டிக்கிட்டு இருக்கோம், அதனால அது முடியாது. ஓ, நீங்க வேற இடம் பாருங்க. அதிபயங்கர சுனாமி தாக்கவிருக்கிறது. பாஜா பெனின்சுலாவும் ஹவாய் தீவுகளும்
அழியும் அபாயம் உள்ளது. கடற்கரையில் இருக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும். மீண்டும் எச்சரிக்கிறோம், கடற்கரையில் இருக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும். ஓகே, உங்க ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பு. ஹலோ டானி. என்ன விஷயம் டானி? உடனே அலாரம் அடிச்சு பீச்சை கிளியர் பண்ணு. பார்க்கிங் பிளேஸ்ல இருந்து எல்லாரையும் உடனே வெளியே போ சொல்லு. ஏன், என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சுனாமி வருது. ஜெனி இங்க நிக்க வேண்டாமா? என்னாச்சு டானி? என்னாச்சுன்னு சொல்லு. நீ இங்க நிக்க வேண்டாம், உடனே கார் எடுத்துட்டு வீட்டு கிளம்பு. பின்னாடியே சுத்திட்டு கம்ம சீக்கிரம் கிளம்பு. போ போ. அவங்க பயப்படுற மாதிரி இந்த சுனாமி ஒன்னும் மோசமா இருக்காது. நீ புரியாம பேசிட்டு இருக்க ஜார்ஜ், இதோட பாதிப்பு பயங்கரமா இருக்கும். ஜன்னல் உரத்துல மணல் மூட்டை அடுக்கி வைக்கலாம், அது தண்ணி வரத தடுக்கும். குட், நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். நீ எங்களோட வரல? உங்களுக்கு என்ன பைத்தியமா? நான் இந்த வேலையில நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா என் லைஃப் போயிடும். நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, நீங்க போலாம். நாங்க சொன்ன நீ என்ன கேட்க வா போற? உன் காரங்க அங்க இருக்க, இங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு சீக்கிரமா போயிடு. நீ வரல, பேசிட்டு இருக்காத. ஹே, இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா பேங்க. யாராவது உங்களுக்கு உதவி பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போலாம், போங்க. குழந்தைய புடிங்க, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. குழந்தைகளை பத்திரமா கார்ல ஏத்துங்க. நீ இன்னும் போகலையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீ பத்திரமா வந்துரு டோனி, கம் ஆன், சீக்கிரமா கிளம்பி போங்க. Oh God! Colin! எங்களால போக முடியாது, ஹைவேஸ் முழுக்க டிராபிக் ஜாம் இருக்கு. சரி வாங்க, உள்ள போங்க. மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடற்கரை சாலை வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கிறது, மக்கள் வேறு சாலையை பயன்படுத்தும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். டோனி, போகாத.
அது உயிரோட தான் இருக்கு, சுட்டுக் கொள்ளு. இல்ல வேண்டாம், கொஞ்சாருங்க, கிட்ட போகாதீங்க, பின்னால வாங்க. ஆச்சரியமா இருக்கே, என்ன சொல்ற? இது ஒரு காப்ளின் ஷாட். ஆராய்ச்சி பண்றதுக்கு இது நேரம் இல்ல, அதை சாகடிச்சிரு. வேண்டாம் வேண்டாம், சுடாத. இந்த வகையான ஷாக் ஏனோ அழிஞ்சு போயிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இத பாக்கும்போது சும்மா ஏதாவது உளறற. நான் உண்மையை தான் சொல்றேன், இந்த ஷாக்கை எப்படியாவது நம்ம உயிரோட காப்பாத்தியே ஆகணும். அதெல்லாம் முட்டாள்தனமான காரியம், நான் தான் சொல்றேன்ல, உடனே கொண்டு சுடாத, சுடாத ப்ளீஸ். சுட்டு தள்ளு. வேண்டாம். Station 1. Oh, yeah. Oh my God. எல்லாரும் உடனே கேபின்குள்ள போங்க. Come on, சீக்கிரம் சீக்கிரம் உள்ள போங்க. பாதுகாப்பா எதையும் பிடிச்சிட்டு பத்திரமா உட்காருங்க. சீக்கிரம் உள்ளவா, சோத்தை கட்டியா பிடிச்சுக்க, சீக்கிரம். மிகப்பெரிய சுனாமி அலை ஒன்று கலிபோர்னியா நகரத்தை தாக்கி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பாதிப்பு அதிகமாக உள்ளது. சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியை அரசாங்கம் துரிதப்படுத்தியுள்ளது. கடல் நீர் புகுந்துள்ளதால் நகரத்தில் உள்ள அலுவலகங்கள் அனைத்தும் நீருக்குள் மூழ்கியுள்ளது. இரவுக்குள் ராணுவம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக காலை 10:30 ஏற்பட்ட இந்த சுனாமி மக்களின் இயல்பு வாழ்க்கையை மிக கடுமையாக பாதித்துள்ளது. 2004 வந்த சுனாமி இந்தோனேஷியாவில் ஏற்படுத்திய பேரழிவை விட இந்த பேரழிவு மிக அதிகமாக உள்ளது. மக்கள் அனைவரையும் உதவி பெற அருகில் உள்ள நிவாரண நிலையங்களுக்கு செல்லுமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. கியூ டிவிக்காக ஏஞ்சலா ஸ்டீபன். Lone Ranger at TamilRockers.net. ஹீதா. பிரேன், ஓ காட், பிரேன் என்ன சொல்லுக்கு, என்ன பாரு, என்னாச்சு? பீட்டர், அவளோட டேபிள் மேல படுக்கவே, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு நிறுத்தணும். பயப்படாத, ஒண்ணு ஆகாது. என்ன பாரு பிரைன், நீ என்ன சவனுக்கு அழாத.
ரொம்ப மோசமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கால் எடுத்துருவீங்களா? இல்ல, தையல் போட்டா போதும். இவ்வளவு முதல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். ஊரே கடல் தண்ணியில மூழ்கி இருக்கு. நம்ம கிட்ட மயக்க மருந்து இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். ரத்தம் நிறைய போகுது, உடனே காயத்தை மூடியே ஆகணும். டெலிபோன் ஒர்க் ஆகல, பவர் வேற போயிடுச்சு. நாம பிரச்சனையில மாட்டிருக்கோம். சரி, அவளை கெட்டி அப்படிங்க. எதுக்கு பிடிக்க சொல்றீங்க? என்ன செய்ய போறீங்க? நான் உனக்கு இப்ப தையல் போட போறேன், கொஞ்சம் வழியை போறதுக்கும். நீங்க ஒண்ணு டாக்டர் இல்ல? ஆமா, நான் டாக்டர் இல்லதான். ஆனா தையல் போடலன்னா நீ செத்து போயிடுவேன். இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ்ல இப்ப வராது. ஓகே, போன் கட் ஆயிடுச்சு, ரோட் எல்லாம் முழுகி இருக்கு. நான் உனக்கு தையல் போடலனா நிச்சயமா நீ செத்துடுவேன். புரிஞ்சுதா? செத்துடுவேன். ஜெனி புரிஞ்சுக்கோ, ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு. அழுத்துப்படி. என்னமோ உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. ஹே ஹே காய்ஸ், ரேடியோ ஒர்க் ஆகுது. சுனாமி அலையின் பாதிப்பு மிக கடுமையாக உள்ளது. கடல் அலையால் பல வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அதனால் மீட்பு பணியில் ராணுவத்தை அரசாங்கம் ஈடுபடுத்தியுள்ளது. இதுவரை உயிர் சேதம் 1000 தாண்டியுள்ளது. மேலும் உயிர் சேதம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவளை நல்லா அழுத்தி பிடி, கொஞ்சம் பொறுத்துக்க. சின்னதா இருக்கும். நிலைமை எல்லாம் மீறி போயிருச்சு. இப்ப நீ அங்க போனா நீயும் மாட்டிப்ப. நான் எப்படியாவது அங்க போயாகணும், அவளை காப்பாத்தி ஆகணும். அது ரொம்ப ஆபத்தானது. அவங்களை ரெஸ்கியூ டீம் காப்பாத்துவாங்க. நம்மளை காப்பாத்த யாரும் வரப்போறதில்ல. நாம தான் தப்பிச்சாகணும். கெட்டி அப்படிங்க. வெளியே சுமார் எத்தனை ஷாக் இருக்கும் பீட்டர்? எனக்கு தெரிஞ்சு 4-5 இருக்கும் நினைக்கிறேன். அதுல ஒண்ணு ரொம்ப பெருசா இருக்கு, பாக்க பயங்கரமா இருக்கு. ரூம்ல தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. நம்மளால எங்கேயும் இருக்க முடியாது. அடுத்த சுனாமி எந்த நேரத்திலயும் நம்மளை தாக்கலாம். ஒரு போட் இருந்தா நம்ம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம். யாராவது கரைக்கு நீந்தி போய் ஒரு போட் எடுத்து வரலாமே. இங்க பாரு, நீ புரியாம பேசிட்டு இருக்க. இந்த சுறாக்கள் ரொம்ப பயங்கரமானது, வேகமானதும் கூட. மோட்டர் போட்டோட வேகமா நீந்தும். ஷார்க் அவ்வளவு வேகமா நீந்துமா? நீந்தும். ஏன் பேசாம இருக்க? இங்க உங்ககிட்ட பிளார் கன் இருக்கா? கீழே கீழே கபோர்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு ரப்பர் போட்டோ இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாமே. அந்த சுறாக்கள் ரப்பர் போட்டலாம் ஒரு செகண்ட்ல நாசமாக்கிடும். ஃபிளாக்னு இருந்தா நம்ம கரைக்கு சிக்னல் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த சுனாமில அந்த கபோர்டு அடிச்சுட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். விட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அழிஞ்சு போனதா உலகமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஷார்க் எப்படி உயிரோட வந்தது? அதான் எனக்கு ஒன்னும் புரியல.
ஒருவேளை இது சுனாமியால ஏற்பட்ட விளைவா கூட இருக்கலாம். வாக்கி டாக்கி இருக்கு, உதவிக்கு யாராவது கூப்பிட்டு பாரு. மாலிபு லைஃப் கார்ட் ஸ்டேஷன் 23 இருந்து பேசுறேன், எங்களுக்கு உதவி தேவை. மாலிபு லைஃப் கார்ட் ஸ்டேஷன் 23 இருந்து பேசுறேன், யாருக்காவது கேக்குதா? நகரம் முழுவதும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. பார்க்கும் இடமெல்லாம் பின குவியல்களாக உள்ளன. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மாலிபு லைஃப் கார்ட் ஸ்டேஷன் 23 இருந்து பேசுறேன், யாராவது இருக்கீங்களா? மாலிபு லைஃப் கார்ட் ஸ்டேஷன் 23 இருந்து பேசுறேன். நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்கல்ல? நாம இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது. மத்தவங்களை மாதிரி நாமளும் தப்பிச்சிருப்போம் தான் நினைப்பாங்க. சுனாமியோட தாக்கம் பயங்கரமா இருக்கு, ஊரே கடல் தண்ணியால சூழ்ந்து போயிருக்கு. மீட்பு நடவடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படியும் பல மணி நேரம் ஆகும். நிதானத்துடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கடற்கரை நகரங்கள் அனைத்தும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கவர்னர் ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார். கடலோர காவல்படை தனது பாதுகாப்பை அதிகப்படுத்தியுள்ளது. மக்களுக்கு உணவும் தண்ணீரும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதால் மருத்துவமனைகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சுனாமியால் மாலிபு கடற்கரை நகரம் தான் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. LoneRanger@TamilRockers.net. காயம்பட்ட மாதிரியே தெரியல. நீயே பாரு எப்படி இருக்க. இந்த நேரத்துல என்னால என்ன முடியுமோ அதான் செஞ்சிருக்கேன். கொஞ்சமான சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? அவங்க உன் உயிரை காப்பாத்திருக்காங்க. சாரி, நான் ஏதோ வழியில உங்களை தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல, நானா இருந்தாலும் இப்படிதான் கோபப்பட்டிருப்பேன். என் அழக கெட்டு போயிடுச்சு தெரியுமா? இப்ப எதுக்கு புலம்புற? என்னால இனிமே பிகினி போட முடியாது. அதெல்லாம் கவலைப்படாத, ஒரு சின்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண தழும்பு இருக்கிற இடம் தெரியாம போயிடும். காயத்துல தண்ணி படாம இருக்க பேண்டேஜ் போடணும். ஓகே, பேண்டேஜ் போட்டுட்டேன். அது மேல சுத்துறதுக்கு யாராவது பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தா கொண்டு வாங்க. பாபி, என்ன அந்த ஷார்க் பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லு. எனக்கும் அத பத்தி ரொம்ப தெரியாது, ஆனா அது லாமி ஃபார்ம் வகைய சேர்ந்ததுன்னு மட்டும் தெரியும். அப்படின்னா அது ஒரு வகையான சுறாமீன். ஓகே, அதுங்களுக்கு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமா, உண்மைதா. அதுங்க ஆழமான கடல் பகுதியில தான் வாழும். அங்க வெளிச்சம் இல்லாததுனால அதுங்களுக்கு கண்ணு தெரியாது. ஒலி அதிர்வை பயன்படுத்திதான் அதுங்க இற தேடிக்கும். வவ்வால் மாதிரின்னு சொல்றியா? உண்மைதா, வவ்வால்ங்க மாதிரி அதுங்களுக்கும் உடம்புல சென்சார்ஸ் இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம். எப்படியாவது தப்பிச்சாகணும். சரி, உங்ககிட்ட இங்க வேற ஏதாவது ஆயுதங்கள் இருக்குதா? இன்னும் 6 புல்லட் பாக்கி இருக்கு. இதோ இந்த ஸ்பியர் கன் இருக்கு. அதுங்கெல்லாம் உள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க அதுங்களை கொண்டுடுவீங்களா? எதுக்காக அதை சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுங்களா இந்த ரூம்குள்ள வந்ததான பிரச்சனை? அது வரைக்கும் நமக்கு ஆபத்து இல்ல. ஆமா, அதுங்கெல்லாம் உள்ள வராம இருக்கணும், வந்தா நம்ம எல்லாம் காலி. ஓகே, இத பாருங்க, அறிவியல் ஆராய்ச்சியில இது ஒரு முக்கியமான திருப்பம்.
கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு உலகம் நினைச்சிட்டு இருக்க ஒரு ஷார்க் இனத்தை நாம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட அரிய வகையான இந்த மீனை நம்ம உயிரோட பிடிச்சோம்னா இந்த உலகத்துக்கு நாம மிகப்பெரிய உதவியா செஞ்சதா இருக்கும். இந்த அற்புதமான ஷார்க்கே எதுக்காக நீங்க சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க? பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த மீன் இனத்தை அழிக்கிறது எங்க நோக்கம் இல்ல, ஆனா இப்ப நாமளே இங்க வாழ்வா சாவான்ற நிலையில இருக்கோம். அவ சொல்றது சரிதான். என்ன சொல்றான்? நான் சொல்ற விஷயத்த அவங்கதான் புரிஞ்சுக்கல, நீயுமா புரிஞ்சுக்கல? உயிருக்கு ஆபத்து வராத வரைக்கும் எந்த விஷயமும் எனக்கு ஓகே தான். இங்க இருக்கிற யாருக்கும் இதோட முக்கியத்துவம் தெரியல. நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. I love you. I love you too. ஓகே, இந்த கன் எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆல் ரைட், இங்க வா. அந்த ஓட்டை முடியாதுனா டேனி அந்த கபடை தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண. கமான், ரொம்ப நேரம் இங்க தாக்கு பிடிக்க முடியாது. நாம எப்படி தப்பிக்கிறது? பேசாம நீந்தி தப்பிச்சு போயிடலாம். நான் ஜெனிய பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் பிரெயினை பாத்துக்கங்க. வேண்டாம், நிச்சயமா அந்த ஷார்க் நம்மள சாகடிச்சிரும். அப்படின்னா நாம இங்கே இருக்கணுமா? நாம இங்கே இருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் அதுகிட்ட பலியாக வேண்டியதா? கடல்ல போய் சாகிறத விட நாம இங்கேயே இருந்து அதுங்களை சாகடிக்கலாம். என்ன சொல்றீங்க? கையாடுங்க, என்ன தொடாதீங்க. அவ இருந்திருந்தா அதை எதிர்த்து போராடணும்னு தான் சொல்லிருப்பா. போதும், அவளை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், நீங்க சொல்ல வேண்டாம். அந்த சுறா மீன்களை காப்பாத்தணும்னு அவன் நினைச்சா, ஆனா அவளே போயிட்டா. சொன்ன கேளு பிரேன், இப்படி எல்லாம் நடக்கணும்னு நாம எதிர்பார்த்தோமே? இல்ல இல்ல இல்ல, என்ன சமாதானப்படுத்தணும்னு தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. இந்த சுறாக்கள் எல்லாம் ரொம்ப மோசமானது, கண்டிப்பா நம்மளை சாகடிக்காம விடாதுங்க. நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான். வாய மூடு, இப்படியே கத்திக்கிட்டு இருந்தா நிச்சயமா சாகடிச்சிரும். இப்படியே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காம ஒரு மூளையில போய் உட்கார். பீட்டர், அவனே கவலையில இருக்கான், விடு, சண்டை போடாத. நல்லா அழுது புடிங்க.
அழுத்து பிடிங்க. பிரைன் நீ வா, நிறைய வெயிட் தேவைப்படுது. பிரைன் வா, அந்த பெட்டி மேல உட்காரு. ஜார்ஜ், அந்த டூல்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வா. காலும் நான்சி எங்க போனாங்க? பின்னாடி ரூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நம்மளை காப்பாத்த வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா? எனக்கு என்னமோ இது சரியா வரும் தோணல. நீ எதுக்காக இப்படி பயப்படுற? கரைக்கு போய் நான் போட் எடுத்துட்டு வந்துடுறேன். கடல்ல நீந்து போது ஜாக்கிரதையா போ. கரையில போட் கிடைச்சது, சீக்கிரம் திரும்பிடு. சீக்கிரம் வந்துடுறேன். குட் லக். தேங்க்யூ. Shark! Shark! Nancy! Shark! Shark! Nancy! Shark! Come on! Come on! What? Come on! Shark! Come on! Oh my God! Come on! Come on! Come on! Come on! கால் நான்சிக்கு என்னாச்சு? போட் எடுத்து வர கரைக்கு போன. என்ன கொலகாரம் மீன்? அந்த கொலகாரம் இனிமே நம்மளால எதுவும் செய்ய முடியாது. வா, என்ன தனிய விடுங்க. கால் இல்ல 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 பட அவன் போயிட்டான், அவன் போயிட்டான். ஒண்ணும் பண்ண முடியாது. நாம உள்ள போலாம் வா. ஜார்ஜ் உள்ள போலாம் வா. அதுக்கு தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கபோட நான் எடுக்க போறேன், அதுங்களை சுட்டுக் கொள்றோம். ஓகே, போய் அந்த ஸ்பியர் கன் எடுத்துட்டு வாப்போ. காப்பாத்து ரைன், நகரு, நகர்ந்து போ. ஓகே, கபோட நகத்துல உடனே சுட ஆரம்பிச்சிருக்க. ரெடி? எதிர்பார்க்காம நடந்த விஷயம், ஆனா இந்த முறை அந்த மாதிரி நடக்காது. நாம தயாரா தான் இருக்கோம். ஓகே, ரெடியா? நல்லா அழுத்தி பிடிங்க. செத்துருச்சா? நல்லா பாருங்க, புல்லட் தீர்ந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் புல்லட்ஸ் இருக்கா? கீழே கபோர்ட்ல தான் இருக்கு. பரவாயில்ல, அப்படி நம்மகிட்ட ஸ்பியர் கன் இருக்கு. ஷார்க்க சாகடிக்க ஸ்பியர் கன் போதுமா? நமக்கு இன்னும் கொஞ்சம் புல்லட் தேவை. குட், எப்படி இருக்க? ஓடுற கண்டிஷன்ல இருக்கா? ட்ரை பண்ணி பார்ப்போம்.
சுனாமி வந்துருச்சுன்னு எங்ககிட்ட சொன்ன போதே நான் தப்பிச்சு போயிடலன்னு தான் சொன்னேன். அவ தான் பிடிவாதமா வேண்டான்னு சொல்லிட்டா, உதவி செய்ய நினைச்சு உயிரை விட்டுட்டா. உன் அவன் ரொம்ப விரும்பினா, ஆனா விதி உன்கிட்ட அவளை பிரிச்சிருச்சு. கண்ணுக்குள்ளே நிக்குது அவளை அந்த மீனுங்க கழிச்சு போட்டது. வேண்டாம், நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஜெனி இங்க வா. ஏதோ ஒரு மரக்கட்ட தண்ணில அடிச்சிட்டு வந்திருக்கு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா உயிரை பிட வேண்டியிருக்கோம். தப்பிக்க வழி பார்க்கணும். நான் கீழே போய் பிளார்கன் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். வேண்டாம், உன்னால அது நிச்சயமா முடியாது. ஏன் இப்படி பேசுற? பயந்தா நம்ம உயிர் பழிக்க முடியாது. தண்ணில இறங்கினா நீ செத்துருவேன். அதுங்க எதுவும் இங்க இல்ல, கடலுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு. கடலுக்குள்ள போச்சா இல்லையா நமக்கு தெரியாது. கீழே கபோர்டு இருக்குங்கிறதுக்கு நிச்சயம் இல்ல. நாம இங்க மாட்டிக்கிட்டோம்னு யாருக்கும் தெரியாது. ஹீதர் சொல்ற மாதிரி பிளார்கன் வச்சு சிக்னல் கொடுத்தோம்னா நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்க. பிளார்கன் எடுத்துட்டு வரதுக்குள்ள உன்னோட உயிர் போயிடும். நீங்க தனியா விட்டுட்டு நீங்க யாரும் எங்கேயும் போயிட மாட்டீங்களே. என்ன விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். வாழ் மூடு. தேங்க்யூ. டீசல் கம்மியா இருக்கும் போல இருக்க. முதல்ல ஸ்டார்ட் ஆகுதான்னு பாரு. ஃபியூல் பைப்ல தண்ணி புந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துல கழுத்த இருக்குது. இங்க வேற எங்கேயாவது டீசல் இருக்கான்னு பாத்துட்டு வரியா? ட்ரை பண்றேன். என்னது? நீ போக வேண்டாம், நானே போறேன். உன்னை விட நான் நல்லா நீந்துவேன். ஓகே, அதனால நானே போறேன். சொன்னா கேளு பீட்டர். பீட்டர் போக விட, கீழே போயிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் மூச்சு அடக்க வேண்டியிருக்கும். அதுல பீட்டர் ரொம்ப கெட்டிக்கார. அவன் இதை செய்வான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவன் போறதா நல்லது. அவனை போக விட. உன்னை போக விட மாட்டேன். உன்னோட பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. நான் போயிட்டு வர்ற வரைக்கும் இவங்களை பத்திரமா பாத்துக்கோ, அது போதும். அதுக்குள்ள ஷாக் வந்துட்டா என்ன பண்றத? நீதான் திறமசாலியாச்ச, சமாளி. தேங்க்யூ. வெல்கம். ஷார்க் திரும்பவும் வந்துச்சுன்னா தரையை தட்டி நாங்க அதோட கவனத்தை டைவர்ட் பண்ணுவோம். ஜெனி நார்த், நீ சவுத், டோனியும் நானும் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகே, நான் கிளம்புறேன். ராயன், வருத்தப்படாத. ஓகே, வந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிளீஸ். பாத் ரெடி. மெதுவா 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 வைங்க. அவனால ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியுமா? அதுல அவன் கில்லாடி. அவன் நேவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், அதனால இதுல அவனுக்கு பிராக்டிஸ் அதிகம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் டீசல் கிடைக்கல. சரி, நம்ம கிட்ட வெடிகுண்டு இருக்குல்ல? இருக்கு. கரைக்கு போற வழியில ஷார்க் வந்தா விரட்டுறதுக்கு வச்சிருக்கேன். நல்ல யோசனை. நம்ம கரைக்கு போக போறது இல்ல, ஹீதரை காப்பாத்த போறோம். முட்டாள்தனமா முடிவெடுக்காத. இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காத. அவங்களை வேற யார் காப்பாத்துறது? நாம போய் ஆளுங்களை அனுப்புவோம். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நாம போய் ஆளுங்களை அனுப்புறதுக்குள்ள அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. நாம போனோம்னா உயிரோட திரும்ப முடியாது. நான் போகத்தான் போறேன். நீ வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, இந்த போட்டை கண்டுபிடிச்சது நான் தான். உனக்கு தர முடியாது. அதை சரி பண்ணது நான் தான். என் பாதையை எடுத்துக்கிட்டு நான் அங்க போக போறேன். உன் பாதையை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோ.
சுவாமி. உண்டு பண்ணி அந்த டைவர்ட் பண்ணணும். வாங்க. இருந்து ஒரு பிளார் கண்ணு வச்சு அதை கொண்டுட்டேன். என்ன பயந்துட்டியா? ஆமா பயந்துட்ட. நான் தான் வந்துட்டேன். அதுங்க வந்துச்சு, நம்மள உயிரோட விடாதுங்க, நாம எல்லாருமே சாக போறோம். நான் ஒரு வழி சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம எல்லாரும் மேல ரூஃபுக்கு போயிடலாம். ஜனி நான் முதல்ல போறேன், நீ ஜெனி ஏத்தி விடு. ஓகேவா? பீட்டர் வெயிட் பண்ணுங்க, அதுங்க இங்க இருந்து போயிட்டோம். ஓகே இப்ப வாங்க. ஓகே காப்பாத்த வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுங்க அதான பாத்த, மத்தவங்களோட அவ கீழே இருக்கா. நம்மளை காப்பாத்த ஆள் வந்தாச்சு, ஒவ்வொருத்தரும் மேல வாங்க. ஜெனிவா, கம் ஆன் ஜெனி, பாத்து படிச்சுக்க. பீட்டர், அவ கால் பத்திரம் ஒன்னாகல ஒன்னாகல. இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், பாத்து வா. இட்ஸ் ஓகே. உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு. தேங்க் யூ. வா, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியல. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரம் போட்ல ஏறு, வா வாங்க, சீக்கிரம் வாங்க. பார்த்து ஜாக்கிரத. சரி ஜார்ஜ், போலாம். தீர்ந்து போச்சு. என்ன சொல்ற? நான் தான் முதல்லயே சொன்ன, இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாரும் கவனமா கேளுங்க, இங்கிருந்து நாம காத்தோட உதவியால தான் போயாகணும். மேற்கில் சூரியன் அஸ்தமனமாகும் இந்த சோகமான நேரத்தில் பேரழிவை ஏற்படுத்தி சென்ற இந்த சுனாமியின் பாதிப்பு நம் கண்முன்னே திட்டவட்டமாக தெரிகிறது. இந்த பாதிப்பிலிருந்து நகரம் மீள பல மாதங்கள் ஆகும். இந்த சுனாமியால் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. காயம்பட்டவர்களை மீட்டு உதவி செய்வதற்காக ராணுவ ஹெலிகாப்டர்கள் விரைந்து செயல்பட்டு வருகிறது. நகரத்தின் முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து சீர்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சுனாமியால் மிகுந்த உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 5000 இருக்கும் அது, மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பேரழிவை ஏற்படுத்திவிட்ட இந்த சுனாமி மக்கள் மனதில் மறக்க முடியாததாகிவிட்டது. LoneRanger@TamilRockers.net. கதவு போட்டிருக்க, நாம மாட்டிக்கிட்டோம். பீட்டர், அந்த தொடுப்பேடு கேட்டை உடைக்க முடியுமான்னு பாரு. எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நாம எல்லாரும் நீந்தி போய். வேண்டாம், அந்த மாதிரி போய் ஏற்கனவே ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க, வேற வழி இருக்கா? ஜார்ஜ், ஜார்ஜ், என்ன பண்ற? சத்தம் போடாத. ஜார்ஜ், நான் போய் கேட்டை திறக்கிறேன். சீக்கிரம் போ. ஓ காட், கட்டர் சிறந்தா எடுத்து போடுங்க. சீக்கிரம் ஷார்க் வந்துருச்சு. பிரைன், என்ன பண்ண போற நீ? வேண்டாம் பிரைன், வேண்டாம். நான் வர மாட்டேன். சொன்ன கிளுவா பீட்டர், போயிடுங்க, தப்பிச்சு போயிடுங்க. இங்க பாரு, அமைதியாரு, அமைதியாரு. சொன்ன கிளு, பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. கேளுங்க.
நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம். அது போயிடுச்சு. கால்குள்ள வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. ஒன்னாகாது, பயப்படல பயப்படல. இந்த பக்கம் வாங்க. போயிடுச்சா? இனிமே எந்த பயமும் இல்ல. இங்க இருந்து சீக்கிரம் போயிடும். அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். எங்கயாவது பாட்டில் தண்ணி இருக்கான்னு பாக்குறேன். செப்டிக் ஆயிடுமா? கடல் தண்ணி ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. காலின், இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம உடனே வெளியே போயாகணும். கொஞ்சம் வழியை பொறுத்துக்க. இந்த மத்தவங்க எங்கன்னு பாருங்க. மாடிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஏணி தேவை. நாம அங்க போயிட்டோம்னா அதுங்களால நம்மள நிச்சயமா தாக்கவே முடியாது. நான் போய் பார்த்துட்டு வரேன், நிச்சயமா ஏணி கிடைக்கும், அதை வச்சு மேல போயிடலாம். நானும் ஜெனியும் எங்கே இருக்கோம்? ஜாக்கிரதையா இருங்க. தண்ணில இருந்தாதான் ஷார்க் வந்து நம்மள பிடிக்குமா? தரைக்கு வந்து பிடிக்காதா? அதுங்களுக்கு கால் இருந்தா வேணா நீ சொல்றது நடக்கும். ஜோக்கு, அது வந்துட்டு இருக்கு டோனி, நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்க. Oh!
போயிடுச்சு. பயமா இருக்கு. காலன், அது உங்க பக்கமா வந்துகிட்டு இருக்க. அந்த பக்கம் ஒரு டூல்ஸ் ரூம் இருக்கு, ஷார்க் கொல்றதுக்கு ஏதாவது கிடைக்குதான் பாத்துட்டு வரேன். நீ போக வேண்டாம். நான் இப்ப கீழே இறங்க போறேன். நீ உன் பக்கமா கதவு தட்டுனா அதுக்குள்ள அந்த பக்கம் போயிடுறேன். பார்த்தப்போ பீட்டர் கொஞ்சம் வெயிட் பண்ண, ஷார்க் வருது. உன்னால இதை செய்ய முடியாது. நிச்சயமா நல்ல முடியும். ஜாக்கிரதையா போயிடு வா, நான் வெயிட் பண்றேன். என்ன மறந்துட மாட்டல? என் மனசுல எனக்கு உனக்குரிய இடம் உண்டு. இங்க இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய தடவை சொல்லிருக்க. இந்த தடவை சொன்னதை செய்வேன். ஐ லவ் யூ. நீ ஜாக்கிரதையா போயிட்டு திரும்பி வா. என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப மாறிட்டேன். காலின்க்கு நான் என்ன பதில் சொல்றது? அத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி, நீ ஷார்க்க டைவர்ட் பண்ண, நான் உள்ள போறேன். நீ கவனமா போ. போயிட்டு வந்துடுற. கால் எப்படி இருக்க? பரவாயில்ல, என் உயிரை காப்பாத்திட்ட டோனி. அதுக்கு தானே சம்பளம் கொடுக்கறாங்க? அதுக்கு மட்டும்தான் என்ன காப்பாத்தினியா? உன் மேல இருக்கிற காதல்னால எப்படி செஞ்சேன்னு சொல்றீங்க? நீ என்ன காதலிக்கலன்னு சொல்லு. ஆமா, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுக்கு என்ன? இப்ப
அதுக்கு ஒண்ணுல்ல. காலின், காலின், டோனி, ஜெனி எங்க இருக்கீங்க? இங்க இந்த பக்கம் வாங்க, நேரா வந்து இடது பக்கம் திரும்புங்க. ஜார்ஜ் உங்க கூட இருக்கான்ல? ஜார்ஜ் பத்தி நான் சொல்லிக்கிறேன். இதோ நாங்க வந்துட்டே இருக்கோம். ஜார்ஜ் எங்க? இதோ வந்துட்டோம் காலின். I'm so sorry காலின். என்னாச்சு? கேட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஷார்க் இருந்தது, அது அவனை சாகடிச்சிருச்சு. எங்களால ஜார்ஜ காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி அந்த ஷார்க்க கொன்னுட்டேன். நாம கரைக்கு போயிருக்கணும். போயிருந்தா நம்மள கொன்னிருக்கோம். எதை வச்சு சொல்ற? உங்க சண்டையை வெளியில போனதுக்கு அப்புறம் வச்சுக்கிறீங்களா? டோனியும் ஜெனியும் எங்க? அவங்க பத்திரமா இருக்காங்களா? ஸ்டோரேஜ் ஏரியால பத்திரமா இருக்காங்க. ஒரு ஷார்க்க கொன்னுட்டேன். வேற ஏதாவது உயிரோட இருக்கா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். சரியா தெரியல. வெளியே போறது எப்படி? மாடிக்கு போக வழிய கண்டுபிடிச்சாக்கணும். லோன் ரேஞ்சர் அட் தமிழ் ராக்கர்ஸ் டாட் நெட். இதர எனக்கு விட்டு கொடுக்க போறியா இல்லையா? எதுக்காக உனக்கு விட்டு கொடுக்கணும்? என் கூட சந்தோஷமா இருப்பா. நானும் அவளை சந்தோஷமா தான் வச்சுக்குவேன். அதான் உன்னால முடியலையே. சரி, எல்லா நேரத்திலையும் நம்மளால எல்லாத்தையும் சரியா செஞ்சிட முடியாது. அப்படியா? அவ இப்ப என்னதான் விரும்புறா? அப்படியா? முதல்ல நம்ம ரெண்டு பேரும் அவளோட உயிரை காப்பாத்துற வழியை பார்ப்போம். நீ சொல்றதும் சரிதான். நாம எல்லாரும் இங்கிருந்து நீந்தி தப்பிச்சாகணும். இல்லனா இங்கேயே இருந்து அதுங்க எல்லாத்தையும் கொல்லணும். ரெடியா இருக்க? ஹலோ.
வருங்காலம் இந்த சுனாமியை பற்றி பேசும்போது ஆபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற போராடி உயிர் நீத்த வீர நெஞ்சங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களை நினைவு கொள்ளும் வீர வணக்கம் சொல்லும். உயிர் நீத்த அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான கண்ணீர் அஞ்சலி. கியூ டிவி செய்திகளுக்காக ஏஞ்சலா ஸ்டீபன். கால் எப்படி இருக்கு ஜெனி? வலி இருக்குது, ஆனா அது ஒண்ணும் பெருசா தெரியல. அடிப்பட்ட இடம் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். உடனே இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் ஆகவும் ஆகாது. உன் பனிஷ்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சு, பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்துறேன். இன்னும் ரெண்டு வாரம் பாக்கி இருக்கு. நீ வேலைக்கு வர வேண்டாம். வருவேன், லைஃப் கார்டு வேலையில சேர போறேன். ஓகே ஜெனி, நாளையில இருந்து நானே உனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். உன் வேலைக்கு நானே ரெக்கமெண்ட் பண்றேன். நிஜமாவா? ஆமா. நடந்து முடிஞ்ச விஷயங்களை என்னால இன்னும் மறக்க முடியல. ஆமா, பழைய விஷயங்களை மறக்காம இருந்தாதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் பழசை தூக்கி போட்டுட்டு புதுசை ஏத்துக்கிறது நல்லது. நீங்க ரெண்டு பேரும் இனிமே ஒத்துமையா இருக்கிற வழிய பாருங்க. அப்பதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. Thank you.